சூர்யா சரோட நடிப்பில் வெளியான சூரரை போற்று மற்றும் ஜெய்பீம் ஆகிய படங்கள் ஆஸ்கர் விருது போட்டியில இடம்பெற்றது. ஆனால் இறுதிப்பட்டியலுக்கு முன்பாக ஆஸ்கரை விட்டு வெளியேறுச்சு. இதில் குறிப்பாக ஜெய்பீம் படம் உலக அளவில் நல்ல வரவேற்பும் கொடுத்திருக்கு. இந்த படத்துடைய சில காட்சிகளை ஆஸ்கர் தனது அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல்லையும் பதிவேற்றினாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 95வது அகாடமி விருதுகள் விழாவின் குழு உறுப்பினராக சூர்யா சாருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களாம் ஆஸ்கர் அமைப்பு. இதனடுத்து அவருக்கு பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டும் வராங்க. இதற்கிடையில கமலஹாசன் சூர்யா சாருக்கு தனது சமீபத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் அப்படின்ற போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடைய தலைவனாக நடித்திருந்த சூர்யா சார் இந்த படத்தின் அடுத்த பாகத்தில் கமல் சாரும் சூர்யா சாரும் நேருக்கு நேர் மோதுவாங்க அப்படின்றதும் தெரியுது. சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது வலிமை படத்தை போலவே அனைத்து சன் காட்சிகளிலுமே அஜித் சார் படத்திலும் அவராகவே நடிச்சிருக்காராம். சோ எந்த ஒரு டூப்புமே போடாம தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல தானே ரிஸ்க் எடுத்து ரசிகர்களுக்காக நடித்து வரும் அஜித் சார பத்தி தற்போது இந்த தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்றதுனால தல ரசிகர்களும் இந்த தகவலை சோஷியல் மீடியால வேற லெவல்ல கொண்டாடிட்டும் வராங்க. சார் ஓகே, யாரெல்லாம் வலிமை படத்தை எடுத்து AK61 படத்துடைய அப்டேட்டுக்காக ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.